ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி பிளவா ஆண்டு ஆணி 6ஆம் நாள் தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை புலிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சூரிய உதயம் 5 மணி 54 நிமிடம் ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றமான நாள் துர்கைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் விளக்கேற்றலாம் ராகு காலம் என்பது இல்லை ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான் வீட்டில் இருப்பீர்கள் அதனால தான் சொல்கிறேன் திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் எந்த நாளில் வேணாலும் துர்கைக்கு விளக்கேற்றலாம் எந்த நியதியும் இல்லை எங்கு வேண்டுமானாலும் துர்கை இருந்தால் அங்கே விளக்கேற்றுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் திதி இன்று பிற்பகல் 12:42 வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை 3:41 வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக மீனராசி என்பவர்கள் அமைதியாக இருக்கணும் இன்றைக்கி ஏதாவது உங்ககிட்ட வாய் கொடுத்து உங்கள் வாயிலிருந்தே பிரச்சனையை வாங்கி உங்களை மன உளைச்சல் செய்வார்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் மனதை உறுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாள் சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 3 மேஷராசி அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரயாணம் மேற்கொள்ளுகின்ற ஒரு நாள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே விவசாயம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் கருத்து வேறுபாடுகள் குறையும் மிதுன ராசி அன்பர்களே விடாபிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் பலவிதமான சிந்தனைகளின் மூலம் அமைதியின்மை ஏற்படும் தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் வாகனம் மற்றும் மனை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயமும் அறிமுகமும் உண்டாகும் பணம் வரும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுங்கள் நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் சபை தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களுக்கிடையே சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் சபை தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5
மகம் பூர முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாள். கன்னியா ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்குகின்ற ஒரு நாள். விருச்சிக ராசி என்பர்களே, உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும். மனதில் ஒருவிதமான தன்னம்பிக்கையும் எதையும் சமாளிக்கும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை கேற்றவாறு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ரிச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் சார். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஜுரம் அதெல்லாம் நிச்சயமாக இந்த கபசுர குடிநீர் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த விஷ ஜுரங்களானது இந்த டயர்டு மட்டுமே கிட்டத்தட்ட 24 hours மேலே இருக்குது. நம்மளுடைய உடம்பை நாம் தயார்படுத்திக்கணும். ஏன்னா தேகமே தேவாலயம் என்று யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமூலர் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய உடம்பு தான் கோவில். இதற்கு ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டால், முதல்ல ஜுரம் வந்தால் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதுக்காகலாம் போயிட்டு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். இது என்றைக்கோ நாம் தவறு செய்து இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போன்ற ஐட்டங்களை சாப்பிட்டதுனால வந்த வினைகள் தான். இன்றைக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது. அந்த குறைந்து விட்ட காரணத்தால் 24 hours ஒவ்வொருத்தருக்கும் இந்த டயர்ட்னஸ் இருக்குது. இந்த டயர்ட்னஸ் எப்படி போக்குறதுன்னு பார்த்தோம்னா, அதற்கு கபசுர குடிநீர் குடிக்க வேண்டும். நிலவேம்பு கஷாயம் அருந்த வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஹெவி ஃபீவர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அரசாங்கம் எதை சொல்கிறதோ அதை கேளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, வாழ்க்கை துணையருடன் சிறு பயணங்களை மேற்கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. தனுசு ராசி என்பவர்கள், உங்களுடைய மனதை விசாலமாக படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வெற்றிகள் கிடைக்கும். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற நாள். கைமேல் பலன் கிட்டும். பணம் வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பவர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். பெரியவர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பயணங்களின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியான பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பர்களே, நெருக்கமானவர்களின் மூலம் எதிர்பாராத விஷயங்கள் ஏற்படும். அதுவும் உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸால் விரயங்கள்லாம் ஏற்படும். அந்த விரயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் காலதாமதமாக நிறைவேறும்.
நுணுக்கமான விஷயங்களின் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயம் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். மற்றவர்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த ஏழரை சனியில் கும்பராசிக்காரர்களுக்கு ஆண் பெண்ணாக இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். இந்த திருமணம்னாலே என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் வருதுன்னா, பெண் பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள் என்பது தான் இப்போத்திய காலகட்டமே. ஆண்களும் 30-32 வயதை கடந்திருக்கிறார்கள், 35 வயது வரைக்கும். பெண்களும் இப்பொழுது 28-29 வயதை கடந்து 30க்கு மேலாக திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். என்ன விஷயம்னு கேட்டோம்னா, இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இந்த எதிர்பார்ப்புகள்லாம் குறைச்சிக்கணும். வரக்கூடிய கணவனாக வரக்கூடியவர் கிட்டத்தட்ட 1 லேக் 2 லேக் சம்பாதிக்கணும், கார் வச்சுருக்கணும், வீடு இருக்கணும், இது மாதிரியான சில விஷயங்களினால் எல்லோருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த பெற்றோர்கள் சில விஷயங்களெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து இந்த ஜாதகம் பார்க்கக்கூட சொல்லுவாங்க, என் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரியே வரல சார், அதுவும் வந்தால் கூட நாங்கள் நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்குதுன்றாங்க. பையன் நல்லா இருக்கானா, பொண்ணு நல்லா இருக்கா, நல்ல குணமாக இருக்கா, அதை பார்த்து பெண் பிள்ளை கொடுப்பது போய் இன்றைக்கு பணம்தான் ஒருவனை முடிவு செய்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள். இதை தான் மோஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறதே. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். செல்வ செழிப்பாக வாழணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார்னா, செல்ல நாய்களுக்கு உங்கள் செல்ல பிராணிகளுக்கு உணவளியுங்கள், பிஸ்கெட்டு கொடுங்க. இந்த புறாக்களுக்கு குருவிகளுக்கெல்லாம் கம்பு சோளம்லாம் கொடுங்க, தண்ணி வைங்க முதல்ல. இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். எப்பயுமே இந்த வேதாந்த மகரிஷி ஒன்று சொல்வார், வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திர சொல்லது. அந்த மந்திர சொல்லை சொல்ல பழகுங்கள். யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். உனங்களுக்கு சில தவறுகள் பண்ணியிருக்கானா, கெடுத்துருக்கானா, பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறானா, அவனெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, சரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கும். மீனராசி என்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடை தாமதங்களை அறிவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களை தேடி வரும். வாழ்க வளமுடன்.